ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். நான் ஸ்டே பண்ணல ஹோட்டலோட டெரஸில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து ஈவினிங் லேட்டாக கிளம்புனதுனால கன்னியாகுமரிக்கு வர நைட் ஆயிடுச்சு. அன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாக இருந்ததுனால நாங்கள் சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகல. அதனால் நாங்கள் டெரஸ்லேருந்து வீடியோ எடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். சன்னு பார்த்திங்கன்னா க்ளவுட்லேருந்து வெளியே வந்துருச்சு, ஆனாலும் கிளியராக இல்லை. தூரத்தில் விவேகானந்தர் பாறை தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே தான் போகிறோம். இது தாங்க காந்தி மண்டபம். இப்போ நம்ம உள்ளலாம் போகல, ஏன்னா நம்ம பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கின்னு பார்த்து செம்ம வெயில் அடிக்குது, இதுக்கே நான் டயர்டாயிட்டேன். கன்னியாகுமரி சொன்னாலே திருவேணி சங்கமம் தான் ஞாபகம் வரும். அங்கே தெரியல திருவள்ளுவர் சிலையும் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்கே போகணுன்னா போட்டில் தான் போக முடியும். அடிக்கிற வெயிலுக்கு இங்கே நிறைய பைனாப்பிள் வாட்டர்மெலன்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் கடலில் குளிச்சுக்கிட்டும் அப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு தாத்தா சின்ன சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பலூன் ஷூட்டிங்க கண்ணில் பட்டுருச்சு, விடுவோமான்னாங்க. உடனே போய் ட்ரை பண்ணிட்டோம். 5 குண்டில் நான் 2 தாங்க சுட்டேன். நெக்ஸ்ட் என் அண்ணா சுடுறதுக்கு வந்தான். மீதி இருக்கிற 5 குண்டை என் அண்ணா தான் ட்ரை பண்ணான். அது எல்லாமே ஒரு ஒரு டைரக்ஷனில் போயிடுச்சு. சில குண்டுகள்லாம் மூஞ்சிலே தெரிச்சு விழுதுங்க. நாங்கள் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாததுனால நாங்கள் இங்கே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இவங்களை கன்னியாகுமரி அம்மன் கூட சொல்லுவாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் போன டைமுன்னு பார்த்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலே அடுத்த ஃபேமஸான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் சங்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இந்த கடையில் சங்கு, சோழி, அப்புறம் ஸ்டார்ஃபிஷோட எலும்பெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஷாப்பிங் பண்ண எல்லா விதமான கடையும் இருந்ததுங்க. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு. இப்போ நாங்கள் போட்டில் போய் விவேகானந்த பாறையும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கே எனக்கு பயங்கரமாக டயர்டாயிருச்சு. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. இந்த கியூவை பார்த்தா ஆஞ்சநேயர் வாள் மாதிரி நீளமாக போயிட்டே இருக்கு. டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் ஒரு போர்டு இருக்குது, அது ஆப்போசிட்டில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டிக்கெட் இருக்குது. 1 ஸ்பெஷல் டிக்கெட், இன்னொன்று நார்மல் டிக்கெட். ஸ்பெஷல் டிக்கெட் வந்து 300 ரூபா, நார்மல் டிக்கெட் 200 ரூபீஸ். நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்லேயே போயிட்டோம். ஏன் நாங்கள் நார்மல் டிக்கெட்டில் போகலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நாங்கள் சாயங்காலம் தான் போக போல. இந்த வழியாக தான் ஸ்பெஷல் என்ட்ரிக்கு உள்ளே அனுப்பி விட்டாங்க. உள்ளே போனால் தான் தெரியுது உள்ளே யாருமே இல்லைன்னு. அந்த கடையில் கரும்பு ஜூஸு சர்பத்தெலாம் விற்றுருந்தாங்க. அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நல்ல வேலை இங்கே கியூவே இல்லை, அதனால எங்களை வேகமாக அனுப்பி விட்டாங்க. இந்த அங்கிள் எங்களுக்கு டிக்கெட் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே அனுப்பி விட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 மினிட்ஸாக லைனில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறமா போட்டு வந்துருச்சுன்னு சொல்லி எங்களை எல்லாரையும் உள்ளே அனுப்புனாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் போட்டில் தான் ஏறலன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பின்னாடி எங்கேயோ போக சொன்னாங்க. இங்கேருந்து பார்த்தாலே திருவள்ளுவர் செல்லு அவ்வளோ பெருசாக தெரியுது. பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும். இங்கே ஏதோ ஒர்க் போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரே கிரேனெல்லாம் இருக்குது. நாங்கள் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் போட் இருக்கிற இடம் மட்டும் வரவே இல்லை. இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் வச்சுருந்தாங்க, அதை எல்லோரும் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொன்னாங்க. போட்டில் ஏறின உடனே லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக உட்கார சொல்லிட்டாங்க. போட்டே ஃபுல்லாயிருச்சு, அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். போட்டே ஃபுல்லாயிருச்சு. இவங்களாம் மேங்களூரில் இருந்து மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டுட்டு வந்திருக்காங்க. போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம விவேகானந்த பாறைக்கு தான் போயிட்டுருக்கோம்.
விவேகானந்த பாறை பக்கத்திலேயே திருவள்ளுவர் சிலையும் இருக்கு. ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, திருவள்ளுவர் சிலைக்கு போட் ரைட் அலௌட் இல்லை, ஏன்னா அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. விவேகானந்த பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் ஏதோ பிரிட்ஜு கட்ட போறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா 133 ஹைட்ல இருக்கு. ஏன்னா திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரம் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அதை கட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் விவேகானந்த பாறை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் வியூ நல்லா தெரியும் பாருங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு. இப்போ நாங்கள் விவேகானந்த பாறையில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்தா திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோட சைடு வியூ நல்லா தெரியுது. இப்போ நாங்கள் உள்ளே நடந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல ஸ்லிப்பர் போட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். இருக்கிற கூட்டத்தில் நடந்து போகிறதே பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இதுக்குள்ளே போகணுன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 30 ரூபா. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். அப்போ செம்ம வெயிலுங்க. இங்கே நடந்து போயிட்டுருக்கிறவங்கள உள்ளே பார்த்துட்டு வெளியே எக்ஸிட் ஆகிற க்யூ. இன்னும் ஈவினிங் டைமில் வந்திருந்தால் பார்க்க வெயில் இல்லாமல் சூப்பராக இருக்கு வியூ. இங்கே ஓவர் வெயிலாக இருந்தாலும் காற்று நல்லா அடிச்சிச்சு. இங்கே நிறைய பேர் நார்த் இந்தியாவில் இருந்து தான் வந்திருந்தாங்க. இந்த வெயிலுக்கு நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். எங்கள் பாட்டி நடக்க முடியாமல் நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் பாட்டியை மெல்லாமல் கூட்டம் இருந்தோம். சுவாமி விவேகானந்தர் இங்கே வந்து தியானம் பண்ணதுனால அவரோட நினைவகமாக இந்த தியான மண்டபம் கட்டியிருக்காங்க. இங்கே அரேபியன்சி, இந்தியன் ஓஷன், பேஸ்பங்க இது மூணுமே ஒன்றா சேரதால அது திருவேணி சங்கமம் என்ன சொல்லுவாங்க. இதுதான் ஸ்ரீ பாத மண்டபம். இங்கே பார்வதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஒத்த காலை நின்று தவ பண்ணிடுது. இங்கே வீடியோ எடுக்க அலோடு இல்லாதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதுதான் சுவாமி விவேகானந்த தியான மண்டபம். இங்க ஸ்டோன்லயே காம்பஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹால்ல விவேகானந்த ஸ்டாச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு போட்டில் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.